ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி சமச்சீர் புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்கலாம் இதில் மொத்தமாக ஏழு யூனிட்ஸ் இருக்குது மெஷர்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இந்த ரெண்டு லெசனும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் மேட்டர் அரௌண்டர்ஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டும் கெமிஸ்ட்ரி ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் பிளான்ஸ் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இது ரென் இந்த ரெண்டும் பயாலஜி விஷுவல் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு 5th unit, reproduction and modification in plants பாக்கலாம். இன்னிக்கு biologyல்லை unit 5, reproduction and modification in plants பத்தி பாக்கப்போருங்கள். இப்ப reproduction அப்படின் என்ன? அப்படின்னு first பாப்போம். reproduction, what is reproduction? the process by which plants and animals produce young ones and increase their number is known as reproduction. I'll will repeat, The process by which plants and animals produce young ones and increase their number is known as reproduction. அதாவது ஒன்று இல்லை பிளான்ட் ஆகட்டும் அனிமல் ஆகட்டும் and அண்ட் எவ்ரி லிவிங் திங்ஸ் என்ன பண்ணும் they produce their young ones அதோடய குட்டியை உருவாக்கும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ரீப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம் இப்போது இந்த reproduction பார்த்திங்கன்னா பிளான்ஸில் எந்த மாதிரி reproduction நடக்குது அதுக்கு எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த லெசனில் ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்து ஃப்ரூட்டாக சேஞ்ச் ஆகுது வித் சீடாக இங்கே என்ன நடக்குது ஃபஸ்ட்டு பாலினேஷன் தென் ஃபர்டிலைசேஷன் நடக்குது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம் நெக்ஸ்ட்டு பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா அங்கே பாலினேட்டர்ஸ் அப்படி தேவைப்படுறாங்க ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் படிப்போம் இப்போ பாலினேஷன்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிப்போம் செகண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ் இந்த மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸில் வந்து ரூட் ஸ்டெம் அண்ட் இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து எந்த மாதிரிலாம் அனிமலுக்கும் ஹியூமன் பீக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குட்டீஸ் இந்த டாபிக் என்னென்னா ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் பார்த்துருக்கோம் இப்போ அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து என்னென்ன நமக்கு தேவைப்படும் பிளான்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டை பற்றி பார்க்கணும் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் என்னென்ன நமக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் ஃப்ளார்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எவ்ரி ஃப்ளாரிங் பிளான்ஸில் இது எல்லாமே இருக்கும் இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இல்லை ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் மட்டும் நம்ம வெஜிடேட்டிவ் ஆர்கன்னு சொல்லுவோம் ஃப்ளார்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் ரீப்ரக்டிவ் ஆர்கன் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் தான் மெயினாக ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து ரீப்ரக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சுருக்கோம் சீட்லேருந்து பிளான்ட் வரும் அப்படின்னு படிச்சுருப்போம் பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே சீட்லேருந்து மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை இப்போ வந்து ஃப்ளவர் வந்து எப்படி ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் எல்லா பிளான்ட்டுமே சீட்லேருந்து வரதில்ல சில மாடிஃபிகேஷனாக ஃப்ரூட் ஸ்டெம் லீவ்ஸில் இருந்து கூட நம்ம வந்து பிளான்ட்டை வந்து நியூவாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா இந்த லெசனோட லெசனோட நோக்கம் ஓகேங்களா இப்போ ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு வகையான பிளான்ட் எடுத்திருக்காங்க ஒன்று வந்து வாட்டர்மில்லன் இன்னொன்று வந்து பொட்டேட்டோ இந்த ரெண்டு வாட்டர் மில்லனும் பொட்டேட்டோவும் நான் புதுசாக ஒரு பிளான்ட்டாக முளைக்க வைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா வாட்டர்மில்லன் சீட்ஸ் எடுத்திருக்காங்க பொட்டேட்டோ அப்படியே முழுசாக எடுத்துருக்காங்க நமக்கு முன்னாடி தெரியும் பொட்டேட்டோங்கிறது ஒரு ஸ்டெம் அது வந்து ஒரு ஸ்டெம் அப்போது வந்து அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அதே பார்த்து ஸ்டெம்மை தான் நம்ம ஒரு பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ரெண்டு மெட்டீரியல்ஸ் ரெக்யூயர்ட் எடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ் ரெக்யூயர்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட் எடுத்துருக்காங்க ரெண்டு பார்ட் வித் சாயில் இதில் பொட்டேட்டோ ஒன்று வாட்டர் மில்லன் சீட்ஸ் ஒன்று எடுத்திருக்காங்க தென் வாட்டர் எடுத்திருக்காங்க ப்ரொசீஜர் பார்த்தோம்னா ஃபில் போத் பார்ட்ஸ் வித் சாயில் மிக்ஸடு வித் கம்போஸ்ட் ஆர் மேன்யூர் டேக் யங் பொட்டேட்டோ என் தட் இட் இஸ் நாட் ட்ரைட் அப் அண்ட் த ஸ்கின் ஸ்டில் லுக்ஸ் ஃப்ரெஷ் வரிய பொட்டேட்டோ இன் ஒன் பார்ட் சோ த வாட்டர் மில்லன் சீட்ஸ் இன் அனதர் பார்ட் போர் வாட்டர் ரெகுலர்லி அண்ட் மெயின்டைன் த பிளான்ட் இப்போ ரெண்டு பாட் எடுத்திருக்கோம் அதில் ஒன்றில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பொட்டேட்டோவை புதைச்சி வைக்கிறோம் இன்னொன்றுல வந்து வாட்டர் மெலன் சீட்ஸை போட்டு வைக்கிறோம் தண்ணி தெளித்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு பிளான்ட்டு அந்த பொட்டேட்டோவில் இருந்து வளர்ந்துருக்கும் அதே சமயம் வாட்டர்மெலன் எத்தனை சீட்ஸ் போட்டோமோ அத்தனை சீட்ஸில் வந்து நமக்கு ஒவ்வொரு பிளான்ட்டாக வளர்ந்துருக்கும் ஸோ ஈச் சீட் ப்ரொடியூஸ் எ பிளான்ட் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இன்ட்ரஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ரிசல்ட் என்னன்னு பார்த்தா வாட்டர்மெலன் பிளான்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சீட்ஸ் அது நமக்கு தெரியும் பொட்டேட்டோ பிளான்ட் இஸ் நாட் ஃப்ரம் சீட் பட் ஃப்ரம் த ஸ்டெம் ஸ்டெம் டியூபை ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பொட்டேட்டோங்கிறது ஒரு ஸ்டெம் இப்போ இந்த ஸ்டெம்லேருந்து நமக்கு என்ன வருது பிளான்ட் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டெம்முங்கிறது ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட் நாட் அ ரீப்ரொடக்ட்டிவ் ஆர்கன் பட் வெஜிடேட்டிவ் பார்ட்லேருந்து நம்மளால் ஒரு பிளான்ட்டு வர வைக்க முடியும் அப்படிங்குது ஸோ இதை பற்றி நாம் படிக்கிறது தான் இங்கே மாடிஃபிகேஷன் ஓகேவா இப்போ சீட் இஸ் நாட் இதுலேருந்து என்ன தெரியுது சீட் இஸ் நாட் ஒன் டி த சோர்ஸ் ஃபார் நியூ ஜென்ரேஷன் ஈவன் வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் எ பிளான் கேன் ஆல்சோ பி யூஸ் இட் டு ப்ரொடியூஸ் எ நியூ பிளான் எல்லா ஒரு நியூ ஜென்ரேஷனுக்கும் சீடு தான் சீடு மட்டும்தான் சோர்ஸ் அப்படின்னு கிடையாது வெஜிடேட்டிவ் பாட்டு கூட நம்ம ஒரு நியூ பிளான்ட்டை நம்ம வர வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி பொட்டேட்டோ பிளான்ட்டும் வெஜிடேட்டிவ் பிளான்ட் சாரி பொட்டேட்டோ பிளான்ட்டும் வாட்டர் மில்லர் பிளான்ட்டும் வளர்ந்துருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காலம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம காலந்தை பற்றி பார்க்கலாம் இப்போது ஒரு டேப்லெட் கலந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் ஹவு தீஸ் பிளான்ஸ் ரீப்ரடியூஸ் இப்போ ஒரு பத்து பிளான்ட்டு கொடுத்துருக்காங்க பத்து பிளான்ட்டு எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் வருது எந்த பார்ட் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத போ சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பிளான்ட்டு மேங்கோ பொட்டேட்டோ பனானா டேமரின் ரோஸ் மஸ்டர்ட் கொரியாண்டோ மொரிங்கா பம்கின் ரேடிஸ் இது ரீப்ரடக்டிவ் பார்ட் எது சீடாக ஸ்டெம்மாக கட்டிங்காக லேயராக சீட்னா தெரியும் கட் நமக்கு தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ பார்த்தோம் கட்டிங்னா என்ன லேயரிங் லேயரிங்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ ரோஸ் பிளான்ண்ட்லாம் பார்த்திங்கன்னா கட்டிங் கட்டிங் அப்படின்னா நம்ம நல்லா வளர்ந்துக்கிற ஒரு ரோஸ் பிளான்ட்டில் ஒரு குச்சியை கட் பண்ணி எடுத்து நம்ம மண்ணில் வச்சாவே அந்த செடி வளரும் அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் எடுக்கும்போது நம்ம ரெண்டு கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா அதில் வந்து நாட்ஸ் என்ஓடிஎஸ் நாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஸ் மாதிரி இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கணும் அது எந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த செடி வந்து என்னாகும் அங்கேருந்து நமக்கு லீஸ் வளர ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் லேயரிங் அப்படிங்கிறது வந்து பதியம் போடுறது பதியம் போகிறதுனா ஒரு இப்போ மல்லிகைப்பூ ஜாஸ்மின்லாம் இருக்கு பார்த்துங்க அது வந்து நம்ம வளர்ந்த செடியிலேருந்து நல்லா வளர்ந்த பிரான்ச் எடுத்து மண்ணில் ப பதிச்சு வச்சோம் அப்படின்னா அங்கேருந்து ரூட் ஃபார்ம் ஆகி அது தனியாக செப்பரேட் பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு பேர் நம்ம லேயரிங்னு சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டென் பிளான்ஸில் எது இதெல்லாம் எந்த மாதிரி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மேங்கோ ஃப்ரம் சீடு பொட்டேட்டோ ஃப்ரம் ஸ்டெம் பனானா ஃப்ரம் ஸ்டெம் டேமரின் ஃப்ரம் சீட் ரோஸ் ஃப்ரம் கட்டிங்ஸ் மஸ்டர்ட் ஃப்ரம் சீட் கொரியாண்டர் ஃப்ரம் சீட் மொரிங்கா ஃப்ரம் சீட் மொரிங்கா மீன்ஸ் ட்ரம்ஸ்டிக் ட்ரீ இது வந்து எய்தர் சீட்லேயும் இருக்கும் அதே சமயம் கட்டிங்லேயும் வரும் அடுத்தது பப் பம்கின் ஃப்ரம் சீட் ரேடிஸ் ஃப்ரம் இதுவும் அப்படி தான் சீட்லேயும் இருக்கும் கட்டிங்லேயும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் ரீப்ரொடக்ஷன்னா த ப்ராசஸ் பை விச் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் எங் ஒன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த நம்பர் இஸ் நோன் அஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ ரீப்ரொடக்ஷனுக்கு என் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டு முக்கியமாக பார்த்தாச்சு அதில் எந்தெந்த பார்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாகுன்னு பார்த்தாச்சு அந்த இதை பேஸ் பண்ணி என்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் ஸோ இப்போ சீட்ஸ் இல்லாமல் வேறு எந்தெந்த பார்ட்ஸில் நம்ம பா பிளான்ஸ் வந்து வளரும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் தேங்க்யூ